தலைவரே வெட்டுங்க, வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுற வெளிய இது உள்ள, வெளிய இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்ரா. ஐயோ, நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வளர்ந்தார் காலனி? ஆமா, நாங்க பொதுப்பணித்துறையிலிருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம், ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலர். கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோனையுன்னு அலைஞ்சுகிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குன்னு முடிவோடதான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏண்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம் தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயா ஐயா, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவங்க சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு அது கிடைக்கட்டும். கருத மேடை யாரு? ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம். வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க, அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லண்டா? போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க, இது நம்ம பொருளாளரோட ஸ்டாண்ட். சோடா சாப்பிடுறீங்களா? இன்ஜினியர் நம்ம ஊருக்கு பம்பு செட் போட வந்திருக்காரு. சோடா சாப்பிடுறீங்களா? இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ண கிண்ணெண்ண வாங்கி வச்சுக்கயா, அப்படியே செஞ்சிருவோம். இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் குடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க ஐயா. எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்க குழா போட போறீங்க? அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கிய கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர், அவர் எங்கெங்க கைய நிறுத்துறாரோ அங்கெல்லாம் குழையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலஞ்ச, நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. ஏய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? மேலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர் கிட்ட வாங்கிக்கயா. ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன், இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா, வாங்கயா, வாங்கயா. கலைஞர்கள், கணக்கு புத்தகங்களை பார்த்த பிறகுதான் உங்க திறமையே எனக்கு நல்லா தெரியுது. என் திறமைய என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? சொந்த அண்ணன் கம்பெனியில இந்த அளவுக்கு மோசடி பண்றதுக்கு உங்களை தவிர வேற யாராலும் முடியாது. சாதாரணம், கடலையே முழுங்கி ஏப்ப விட்டுருவேன். தக்காயி நில்லு. இதெல்லாம் உங்க சேரி நினைச்சியா? மலமலன்னு உள்ள வந்துட்டேன், பெல் அடிக்கணும், அப்புறமா தான் உள்ள வரணும். ஏமா, நீதான் ராக்காயா? உங்க அண்ணன் கருப்பண்ண நல்லா இருக்கானா? ஐயா, நீங்க தான் டெல்லியில இருந்து வந்தவங்களா? ஆமாமா. வணக்கம் ஐயா. அத அங்க வச்சுட்டு போமா. எல்லாம் எங்க அண்ணன் கொடுக்கற இலக்காரம். எங்க கமலாவுக்கு 5000, மாலாவுக்கு 5000, யாருக்கு இவங்கெல்லாம்? அநாத கன்னி பொண்ணுகள். ஆஹா,
ஒரு அனாத ஆம்பள பையங்களே உங்க கண்ணுக்கு படுறது இல்லையா? என் ராசியே கன்னி ராசியா? ஓஹோ, உங்க கன்னி ராசி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நான் பாக்குறேன். பாரு பாரு. என்ன படம் அது? இந்த படங்களா? விவேகானந்தர் இந்திய பண்பாட்டை மேனாட்டில் எடுத்து சொல்ல போனாரு. அதுக்கு உதவி செஞ்சது நம்ம ராமநாதபுரம் பாஸ்கர சேதுபதி மகாராஜா தாங்க. அப்படியா? மறுபடியும் வெளிநாட்டுல இருந்து விவேகானந்தர் திரும்பி வந்தப்போ அவரோட புனிதமான பாதம் தன்னோட சிறுசுல பட்டுதா இந்த பூமியில படணும்னு வேண்டி நின்னாருங்களா, அதுதான் இந்த படம். இது தப்பு இல்லையா? அன்புக்கும் தெய்வத்துக்கும் முன்னால மகாராஜா கூட மண்டிட்டு தானங்க ஆகணும். ராக்காயி, ஒருத்த வாழ்ந்ததுக்கு அடையாளமா நல்ல சாதனையை விட்டுட்டு போகணும், இல்ல நல்ல சந்ததியை விட்டுட்டு போகணும். மூக்கைய தேவன் நல்ல சந்ததியும் விட்டுட்டு போயிருக்கான். அண்ணே, ஐயாவுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா? இல்லையே, மறந்துட்டமா. என்ன ஏழை வீட்டுல என்ன இருக்கும், மோர் தான் இருக்கு ஐயா. பரவாயில்லம்மா, மோர்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா உட்காருங்கய்யா. இந்தாங்கய்யா. என்ன எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க? இழுப்பு சக்கரங்கிற மாதிரி இந்த இடத்துல நாலு எழுத்து படிச்சவரு இவர் தாங்க. படிச்சவர் மட்டுமா? எங்கள் தலைவர். ஐயோ, நீயே நெஞ்ச தொட்டுட்டியே, பூச்சி இல்லாத குறைய புல்ல பண்ணிட்டியே. ஐயா, நாங்க எல்லாம் பாவப்பட்ட ஜென்மம் ஐயா. நாங்க எல்லாம் அண்ணாடும் காச்சிங்க. திடீர்னு காலி பண்ண சொன்னா நாங்க எல்லாம் எங்க ஐயா போறது? உங்களுக்கு எல்லாம் இப்ப ஒரு உண்மையை சொல்ல போறேன். வஸ்தாது மூக்கையத்தேவரும் நானும் பாலிய சிநேகிதர்கள். விதிவசமா அவரோட பிள்ளைங்க தான் என் உயிரை காப்பாத்துனாங்க. அதனால பணத்தை கொடுத்த, வீடு கட்டுத்தரேன்னு சொன்ன, மறத்துட்டாங்க. அது என் மனசை உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த நன்றியை சொல்ல ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சு. இப்ப நீங்க குடியிருக்கீங்களே, அந்த இடத்தையெல்லாம் உங்களுக்கே சொந்தமாக்கிட்டேன்னா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க இஷ்டப்படியே நீங்க குடியிருக்கிற இடத்தையெல்லாம் உங்களுக்கே சொந்தமாக்கிடுறேன். நமக்கெல்லாம் இதய தெய்வமா இருக்கிற பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவங்க தனக்கு சொந்தமான 32 கிராமத்தை ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் இனாமா கொடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம ராமலிங்க ஐயா அவங்க தனக்கு சொந்தமான வள்ளலார் குடியிருப்ப நம்ம எல்லாருக்கும் சொந்தமா கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்க நல்லா இருக்கணும். ஐயா நீங்க பல்லாண்டு நல்லா வாழணும் ஐயா. தலைவர், தலைவர் ராமலிங்க ஐயா. யார் தலைவர்? ஐயா ராமலிங்க ஐயா தான். பாவம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, நாம தான் கௌரவப்படுத்தணும். அதை விட்டு கேவலப்படுத்தீங்களே சார். சார் ப்ளீஸ் சார் போங்க சார், போங்க போட்டா. அட ப்ளீஸ் சார் போங்க சார். ஓ, ஃபைட் பண்ணுமா? கொஞ்சம் இருங்க சார், 1 மினிட். அம்மா நீங்க டான்ஸ் ஆடிங்க, நான் நல்லா ரசிச்சேன். இப்போ நீங்க ரசிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபைட் பாருங்க.
பண்ணுவோம்.